பேர் ஷாம் கரண், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் வந்து அசோக் நகரில் இருக்குது, ஜவஹர் வித்யாலயா. நான் ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து 2 இயர்ஸாக போகிறேன். அத்லெட்டிக் வந்து 1.5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அத்லெட்டிக் ரொம்ப பிடிக்கும், ஸ்கேட்டிங் கிளாஸும் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் 1 இயராக என்னோடய கை இன்ஜூர் ஆச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தது, அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வலி இல்லாம் பெயின்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் செக்ஷன் வந்து எடுத்தாங்க. அதில் வந்து அத்லெட்டிக் இந்த மாதிரி எல்லாம் வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க, அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கேட்டிங் சாரும் அத்லெட்டிக் சாரும் எல்லாமே வெங்கடேஸ்வர் சார் தான். அப்புறம் காலையில் மார்னிங் செக்ஷன் வந்து ஒரு 5:30 to 8:00 அந்த மாதிரி அத்லெட்டிக்காக வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் தருவாங்க ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் மார்னிங் செக்ஷனில் வந்து ஒரு 50 to 100 laps ஓட விடுவாங்க ஜாகிங். அதுக்கப்புறம் வார்ம் அப்ஸ் எக்ஸசைஸ், வார்ம் அப்பில் வந்து ஹெடில்ஸ், லேடர் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்குவாட்ஸ், புஷ்அப்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஈவினிங் செக்ஷனில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவோம். ஒரு 20-50 laps ஓடினதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்கேட்டிங் பண்ணுவோம். ஒரு லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி எனக்கு கை இன்ஜூர் ஆச்சு, ஃப்ராக்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கை இப்போ வந்து சரியாகி திருப்பி இப்போ ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ரெகுலராக. சரியானதுக்கப்புறம் இப்போ வந்து ரேஸ் இந்த மாதிரி 5 கிலோமீட்டர் ரேஸ், 3 கிலோமீட்டர் ரேஸ், 1 கிலோமீட்டர் ரேஸ் அந்த மாதிரி ஓட ஆன்லைன் செக்ஷன்லேயே இந்த மாதிரி இருக்கும். ரேஸ் வந்து ஸ்டார் ஆப்பில் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி ஓடுவோம். அதில் வந்து 5 கிலோமீட்டர் ரேஸ் வந்து 3 வாட்டி, 1 கிலோமீட்டர் ரேஸும் 3 வாட்டி, 3 கிலோமீட்டர் ரேஸ் வந்து 1 வாட்டி ஓடியிருக்கேன். என் பேர் தினகரன், எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஆர்டி பூஜாபதியவா பேர், ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டுருக்கா சித்தா மெடிசன். 2வது பையன் பேர் ஷாம் கரண், அவன் இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. காலையில் எழும்பி அவன் வேலையில் எல்லாமே செஞ்சிகிட்ருப்பான். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எல்லாத்துக்கும். நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிகிட்ருப்போம். மற்றபடி பேட்மிண்டன் விளாடுவான், இந்த அத்லெட்டிக்ஸு ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஸ்கூல் டைம்லேயே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பான், கிரிக்கெட் இது பண்ணிகிட்ருப்பான். அதனால் எல்லாம் அவனுக்கு ஒரே குறிக்கோளே நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கணும், நல்லா அச்சீவ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் நல்லா இதாக வருவான்னுட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். January 2020 தான் நான் அத்லெட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணேன் ரேஸ் ஓடுறது. ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து நேரு பார்க்கில் ஓடினேன். அங்கே வந்து 800 மீட்டர் ஓடினேன். அதில் கிடைக்கல மெடல். ஆனால் அட் அ டைம் எனக்கு வந்து லாங் ஜம்பில் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்தேன். அதுக்கப்புறம் நேரு ஸ்டேடியமில் வந்து ஸ்டேட் லெவலில் 100 மீட்டர் ரேஸ் ஓடினேன். அப்புறம் ஷார்ட் புட் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் போனேன், லாங் ஜம்ப்பும். அதுக்கப்புறம் தான் கை இன்ஜுரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இப்போது திருப்பியும் வந்து ஆப்பில் ஜிபிஎஸ்ஆரில் ட்ராக் பண்ணி இப்போ 5 கிலோமீட்டர் ரேஸ் அதெல்லாம் ஓடிருக்கேன். நான் ஷாம் கரனுடைய அம்மா. அவன் அந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு நல்ல உண்டு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கேட்டிங் போகிறான், பேட்மிண்டன் போவான், எல்லாம் பண்ணுறான். அப்புறம் மார்னிங் எழும்பி ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது சார், நல்ல சப்போர்ட்டாக இருந்தார். நான் லாக்டவுனில் போக முடியாட்டாலும் அவர் வந்து கூட்டிகிட்டு போவார், அவனை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். விர்ச்சுவல் மூலமாக சார் வந்து சைக்கிளிங் ரேஸ்க்கும் காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 5 கிலோமீட்டர் ரேஸ் கூட ஓடிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரலானா. அப்புறம் சார் வந்து ஆன்லைன் செக்ஷன் வந்து எடுப்பாங்க, வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரேஸ் ஓடும் போது நேரு பார்க்கில் வந்து எனக்கு 800 மீட்டர், இப்போ வந்து எனக்கு இப்போது 5 கிலோமீட்டர் கூட 5 கிலோமீட்டர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 1 கிலோமீட்டர் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை.
அப்போ முன்னாடி வந்து 800 மீட்டருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ அக்கா வந்து எனக்கு நான் ஓடலைனா கூட அவங்களும் என் கூட ஓட வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நிறையா. அதுக்கப்புறம் எங்கே எல்லா ரேஸுக்கும் அக்கா கூட்டிகிட்டு போவாங்க. அக்கா தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி எல்லாமே ரேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி தந்தாங்க. ரன்னிங் பண்ணுறது, லாங் ஜம்ப் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணுவான். அப்புறம் ஸ்கேட்டிங்லாம் ஒரு வாட்டி அவன் இது கீழே விழுந்தாலும் திரும்ப நல்லா கண்டினியூவாக நல்லா இன்னும் போயிட்டு தான் இருக்கான். அவனுக்கு இன்னும் பண்ண நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப இருக்குது. மற்றபடி அவன் நிறைய நிறைய மெடல் நிறைய வாங்கியிருக்கிறான். நல்லா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால் அவனுடைய அக்கா மாலினி அக்காவும் நல்லா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தா. எல்லாத்துலேயும் அவன் ஓடும்போது கூட அவளும் சேர்ந்து ஓடுவான். அவனே டயர்டாகி நின்னால் கூட அவள் அதை எடுத்து விடுவான். அப்படியே நல்லா என்கரேஜ் பண்ணுறது. இது இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாட்டாலும் சாராவது அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை லீவ் போடாமல் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவனுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்லா பண்ணுறான், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கான், இன்னும் பண்ணுவான், நாளைக்கு இன்னும் பண்ணுவான். எனக்காக அம்மாவும் வந்து கூட எல்லா ரேஸ்க்கும் எனக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்காக ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. அப்புறம் ஸ்கேட்டிங்கில் வந்து சார் எனக்கு நல்ல ரோல் மாடல், சார் மாதிரி எனக்கு வரணும். நான் என்ன அச்சீவ் பண்ணுறேன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ரேஸ் ஓடணும், எனக்கு ஓடி ஃபினிஷ் பண்ணணும். எனக்கு வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆல்ரவுண்டராக வரணும்னு ஆசை இருக்குது. நான் ஷியாம்கரனோட அக்கா, என்னோடய பேர் மாலினி. ஷியாம்கரனை முதல் முதல் ஸ்கேட்டிங் கிளாஸுக்காக தான் ஜாயின் பண்ணாங்க. அங்கே ஜாயின் பண்ணி எனக்கும் ஒரு மகள் இருக்கிற அவளோட சேர்த்து ஷியாம்கரனையும் ஜாயின் பண்ண வச்சுருந்தாங்க. ஸ்கேட்டிங் செய்து கொண்டிருக்கும்போது தான் சார் வந்து அத்லெட்டிக்ஸும் வச்சுருக்கிறான்றது தெரிய வந்தது. அதுக்கு பிறகு அவர் அத்லெட்டிக் ரன்னிங்கில் முதல் ஸ்டார்ட் பண்ணார். 100 மீட்டர்ஸ் தான் அவரோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங். 100 மீட்டர்ஸுக்குரிய ப்ராக்டிஸை செய்து கொண்டிருந்தார். பிறகு 100 மீட்டர்ஸில் ஸ்டேட் லெவலில் ரன்னிங்கில் போனார். ஆனால் கிடைக்கல அவருக்கு, ஃபினிஷ் பண்ணினார். அதுக்கு பிறகு 200, 400, 800 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே ரன்னிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணார். பிறகு லாங் ஜம்ப், ஷார்ட் புட் எல்லாம் ட்ரை பண்ணவர் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு ஸ்கேட்டிங்க்கு ரேஸை பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு அதுக்குரிய ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணும்போது அவருக்கு கை உடைஞ்சி போயிடுச்சு. அதில் அவர் ஒரு 6 மந்த் இதுலேயும் ஜாயின் பண்ண முடியலை. அப்படி இருந்தும் லாக்டவுன் வந்ததில் வீட்டில் சார் ஆன்லைன் இது கூகுள் மீட்டில் எல்லாம் செய்யும்போது மெதுவாக அவர் அதுகளுக்குரிய ப்ராக்டிஸ்களை செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு கைக்கும் ஈஸியாக இருந்தது. பிறகு மேலே சார் ஓப்பன் பண்ணதுக்கு லாக்டவுன் இது ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு ஸ்கேட்டிங் அங்கே நேரடியாக போய் செய்து கொண்டிருந்தார். முன்னாடியை விட இப்போ நல்லா பண்ணுறான். இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு அவனே சொல்லி கொடுக்குற அளவுக்கு நல்லா ஸ்கேட்டிங்கில் நல்லா வளர்ந்துட்டான். இப்போ 100 மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணவன் இப்போ 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு வந்துட்டான். அவங்க கூட சேர்ந்து முன்னாடி நானும் ஓடி 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 இப்போ 5 கிலோமீட்டரில் அச்சீவ் பண்ணியிருக்கிறான். ஃபினிஷிங் பண்ணி மெடல் எடுத்திருக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு 6 இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறான். இன்னும் அவனுக்கு அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கல. ஆனால் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்னு சொல்லி நல்ல இன்ட்ரெஸ்டில் நல்லா செய்திருக்கிறான். எல்லாம் டைமிங் லெவல் பார்த்தா முதல் 16 நிமிஷத்தில் முடித்தவன் இப்போ 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டரை முடிக்கிற அளவுக்கு அவனோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதை விட சைக்கிளிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறான். அவன் ஸ்பீடாக ஓடணுன்றதுக்காக சேரும் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவரும் அவனோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவனோட ஸ்பீட் லெவலில் கூட்டுறதுக்காக சேரும் சேர்ந்து ஓடியிருந்தார் இந்த முறை. அதேமாதிரி ரன்னிங்கும் சேரும் சேர்ந்து ஓடியிருக்கிறார். 5 கிலோமீட்டர் ஷியாம்கரன் நல்ல ஸ்பீடை இன்னும் கூட்டுறதுக்காக சார் அந்த மாதிரியான முயற்சியை கூட ஷியாமுக்காக எடுத்திருந்தார். இந்த ஷியாம்கரன் இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம் வந்து லாக்டவுன் பீரியடு, அதனால் அவன் வந்து டைம் நிறையா இருந்தது. அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்து இது பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ரீஜாயின் பண்ணி அவன் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து அவன் நல்லா திருப்பி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அவர் சாருடைய நல்ல சப்போர்ட்டு இருக்கிறதுனால நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ முதல் அவனோட ஈவெண்ட் வந்து 100 மீட்டர்ஸ்.
நேரு ஸ்டேடியமில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 8:00 ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா சார் 6:00 எங்களை வேறு சொல்லிடுவார். 6:00 வந்து சாரும் கூட இருந்து வார்ம் அப் பண்ணி அதுக்குரிய திருப்பி அதே ஒரு 50 லேப்ஸ் அப்படி ஓட வச்சு அவனை ரெடி பண்ண வச்சு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவன் மைண்டை ஃப்ரீயாக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவன் ரிலாக்ஸ்டாகி இருப்பான், ஒன்றும் இல்லை ஓகே என்னால் முடியும்னு. அதுக்கு அடுத்த அடுத்த இதுகள் 400-600 ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மந்த்லி ஏதாவது 2-3 ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சார் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்துடுவார். 8:00 ஒரு 2 hours 3 hours பிஃபோரே வந்து வார்ம் அப் பண்ணி எல்லா இது ரன்னிங்குக்கு சார் கூடவே ஓடி இன்னும் 2-3 பேரை அவனுக்காக கூட ஓட விடுவார் சார். அவனை விட கொஞ்சம் நல்லா இன்னும் ஓடக்கூடியவே சேர்த்து அவனை ஸ்பீடாக ஓட வைக்கிறதுக்காக அந்த மாதிரியான இதுகளை அந்த நேரத்துலேயும் சார் கொடுப்பார். அவன் அவன் ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு டைம் நல்லா வின் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் இப்போ பேட்மிண்டன் போகிறான், அதிலெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட்டும் ரொம்ப நல்லா பண்ணுறான், பேட்மிண்டன் ரொம்ப நல்லா பண்ணுவான். ரொம்ப மார்னிங் அவன் நல்லா மார்னிங்கே எழுப்பி போயிடுவான், டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கிறான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் பண்ணுறதுல ஒவ்வொரு வின் பண்ணணும், அவன் நல்லா பெரிய ஆள் டைம் இதெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றான். ஸ்கேட்டிங்கும் அவன் அவன் பண்ணுறதை சம்டைம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. அவன் அவனுக்கு அதில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனுக்கு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கான். அதில் ரொம்ப சப்போர்ட் பண்ண ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் சார், ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக இருக்கார். அதில் அவனுக்கு ரொம்ப அவனுக்கு அது ஆசையே இருக்காது, நல்லா நல்லா பண்ணுவான் அவன். நாங்களும் எல்லோரும் ஃபேமிலியோடு என்கரேஜ் பண்ணுறோம் அவனுக்கு. லாங் ஜம்ப் இதில் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். அதில் முதல்ல 3 இது ரவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஷியாம் வந்து 3rd மெரிட்டில் ப்ரௌன்ஸ் மெடல் எடுத்திருந்தான். அதில் அவன் சில்வர் மெடல் எடுக்கிறதுக்குரிய இது வாய்ப்பு இருந்தது, அப்படி இருந்தும் கிடைக்கல, அவனுக்கு ப்ரௌன்ஸ் தான் கிடைச்சது. கடினமான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்ததால் இன்னும் இப்போ இவன் ப்ரௌன்ஸ் மெடலில் தான் இருக்கிறான். இன்னும் சில்வர் மெடல் கோல்டு மெடல் எடுக்கணும்னா இப்போ 5:30 to 6 எழும்பி போகிறான் ப்ராக்டிஸுக்கு. வார்ம் அப் அது ரன்னிங் அதுகளுக்கு ப்ராக்டிஸ் நடந்து கொண்டு இருக்குது. ரெண்டாலும் இன்னும் 2 hours 3 hoursன்னு சொல்லி அவனே ஃபுல்லாக மார்னிங்ஸ்லேயும் ஈவினிங்ஸ்லேயும் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் போதாது. சார் நல்ல லெவலில் கொடுத்துருந்தாலும் ஷியாம் கொஞ்சம் இப்போ அவனுக்கு கொஞ்சம் பெயின் அதுகள் எடுக்கிறதால கொஞ்சம் கள்ளப்படுறான். ஆனால் இன்னும் கூடின ப்ராக்டிஸ் எடுத்து கூடின நேரம் எடுத்தானா இருந்தால் நல்ல லெவலில் வந்துடுவான். முந்தினதை விட இப்போ நல்ல லெவலில் தான் இருக்கிறேன். இதை விட இன்னும் வரணும்னா இன்னும் கொஞ்சம் கூடின ப்ராக்டிஸ் தேவை. அந்த இதுக்கு நானும் கூட அவனோட போய் 5 kilometers 3 kilometers சேர்ந்து நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி என்னை விட ஃபாஸ்ட்டாக வாஷியாம் ஃபாஸ்ட்டாக வான்னு சொல்லி நானும் சேர்ந்து ஓடுவேன். அவன் என்னை பீட் பண்ணுறதுக்கு அவன் அந்த ஸ்பீட் எடுக்கிறதுக்காக என்னோட கூட ஓடுவான். அதுக்குரிய இது ப்ராக்டிஸ் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் ஷியாம்கரனோட அக்கா. அவன் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவான், ஸ்டடீஸும் நல்லா பண்ணுவான். ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வீட்டில் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுவான், யோகா பண்ணுவான், அதுக்கான டெடிக்கேஷன் ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருக்கான். ஸ்கூல் டேஸில் காம்படிஷன் நடக்கும்போது லீவ் லெட்டர் எழுதி தரும்போது மேம் வந்து அப்ரிஷியேட் இல்லைன்னா கங்க்ராலேஷன் நல்லா பண்ண அந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஸ்கூல் போகலன்றதுனால கவலை படமாட்டேன் காம்படிஷன் நடக்கும்போது. ஸோ நல்லா அப்போ நர்வஸ் இல்லாமல் நல்லா பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் போனது வந்து அத்லெட்டிக்கில் நேரு ஸ்டேடியமில் தான் போனேன். அதில் வந்து 100 meters தான் ஃபஸ்ட்டில் போனேன். அப்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது, பண்ணுவேனா இல்லையான்னு இருந்தது. நான் அப்போ வந்து ஃபினிஷருக்கு ஆன மெடல் தான் கிடச்சிது. நான் அப்போது கவலைப்படல, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட் புட், அது வந்து காலையில் அத்லெட்டிக் 5:30 to 8:00 அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ கற்றுப்பேன், சார் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் காம்படிஷன் வந்து நேரு பார்க் போனேன். அதில் வந்து 400 meters 800 meters அதுக்கப்புறம் ஷார்ட் புட் லாங் ஜம்ப் அதெல்லாம் பண்ணேன்.
அதுக்கு வந்து காலையில் 8 to 5 ஆயிடுச்சு முடிகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. அதுக்கு 400 பண்ணேன், அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. 800 தான் கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்கி கஷ்டமாக இருந்தது. அவ்வளோவா பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல. அப்போ தான் அக்கா வந்து சப்போர்ட் பண்ணி ஏன் கூடிய ஓடினாங்க. அதுக்கப்புறம் அக்காவும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதில் வந்து மீல்ஸ் வச்சாங்க, அதில் வந்து செலக்ட் ஆகிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட் 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க, தேர்டாக தான் நான் வந்தேன் அதில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 2 வாட்டி மீல்ஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் வின்னரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் அதில் தேர்ந்தெடுக்கல. அதுக்கப்புறம் லாங் ஜம்பில் தான் நான் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்தேன். அவன் கூட நான் ஓடுறதுக்கான காரணம் என்னென்னா, அவன் தனியாக ஓடும்போது அவன் தான் வேகமாக ஓடுறேன்னு நினைக்கிறான். அவன் பட்சத்தில் அது சரி, அவன் வேகமாக தான் ஓடுறான். அதை விட வேகமாக ஓடணும்னா அவங்க அவனை விட ஃபாஸ்ட்டாக ஓடுற ஒரு ஆள் ஓடணும். நான் கொஞ்சம் அத்லெட்டிக்ஸில் இருக்கிறபடியாக எனக்கு கொஞ்சம் தெரியும் அவனோட வேகத்தை எப்படி கூட்டணும்னு சொல்லி. ஒன்று சார் ஓடுவார் கூட, அப்படி இல்லை அன்றைக்கி சார் வரலன்னா நான் கூட ஓடி அவனை விட வேகமாக கூட ஒரு ரவுண்ட் ஒரு ஓடினா அவன் என்ன மிஞ்சி வாசியாக ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடுனா அந்த வேகத்தை அவன் கூட்டுறதுக்கான முயற்சி தான் அது, நான் கூட ஓடுறது. ஆனால் அவன் என்னை மிஞ்சி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான் இப்போ கூட. இன்னும் கூட 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 அவன் பண்ணணும். ஒவ்வொரு ஒரு ரவுண்டில் அவன் எடுத்துட்டான் நான் என்னை மிஞ்சி, அடுத்த ரவுண்டில் நான் அவனை மிஞ்சி எடுத்துருவேன். அதேமாதிரி அவன் எல்லா ரவுண்டுலேயும் ஒரு அவன் 10 ரவுண்ட்ஸ் நான் சொல்லுவேன், சி 10 ரவுண்ட்ஸும் நீ என்னை பீட் பண்ணி ஓடணும்னு. அவன் 5 ரவுண்ட்ஸ் எடுப்பான், என்னை பீட் பண்ணி 5 ரவுண்ட்ஸ் விட்டுருவான். அந்த 10 ரவுண்ட்ஸையும் அவன் என்னை பீட் பண்ணி ஓடுவானா இருந்தால் அவன் இப்போ இருக்கிற நிலைமையை விட கூடுதலான நிலைமைக்கு வந்துடுவான். இன்னும் அவன் இப்போ முதல் 100 மீட்டரில் இருந்தவன் இப்போ 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு அவன் வந்திருக்கிறான்னா அவனோட ஏம் 5 கிலோமீட்டரில் கோல்டு மெடல் எடுக்கணும்னு தான் என்னோடய ஆசையும் அவனோட ஆசையும். அவன் 100 மீட்டர் ஓடினவன் 5 கிலோமீட்டருக்கு வந்ததே பெரிய சந்தோஷம். ஆனால் 5 கிலோமீட்டரில் அவன் ஃபினிஷ் இப்போ பண்ணியிருக்கிறான். இன்னும் மிச்ச 6 இதுன்ற ரிசல்ட் தெரியலை. ஆனால் 5 கிலோமீட்டர் அவன் ஓடி கோல்டு மெடல் எடுக்கணுன்றது என்னோடய ஆசை. மேலும் மேலும் அவன் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் எல்லாம் முடித்து ஒலிம்பிக்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் அதுக்குரிய ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும். ஆனால் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். முந்தினதை விட இப்போ நல்லா பண்ணுறான். இதை விட இன்னும் நல்லா கடினமாக உழைக்கணும். அதுக்குரிய இதுகளை அரேஞ்ச்மெண்ட் அவனோட பேரண்ட்ஸு, நான், சார், கோச்சர் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அவன் இன்னும் நல்லா பண்ணிடுவான், பண்ணுவான். அதுக்குரிய இதுகளை நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.